அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். குவைத்தில் நடைபெறுகின்ற முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக என்பிஎஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு முக்கியமான செய்திகள் இதோ. ஞாயிறு அதிகாலை 3 மணி முதல் ஊரடங்கு முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. குவைத்தில் கடந்த மே 2020 போடப்பட்ட ஊரடங்கு உத்தரவு 30ஆம் தேதி ஞாயிறு அதிகாலை 3 மணி முதல் நீக்கப்படுகிறது. திருமணம், விருது, இறுதிச் சடங்கு, பொது தனியார் திவானியாவில் வரவேற்புகள், கூட்டங்கள் நடத்துவதற்கான தடை நீடிக்கும் என்று அமைச்சரவை அறிவித்துள்ளது. 5வது கட்டத்திற்கான வழிகாட்டுதல்கள் குவைத் அரசாங்கம் அங்கீகரிக்கின்றது. 5வது கட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்தும், 1, 2, 3 மற்றும் 4 கட்டங்களின் செயல்பாடுகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டவை. சினிமா மற்றும் திரையரங்குகளின் முந்தைய கட்டிடங்களில் அறிவிக்கப்பட்ட சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப தலைமையகத்தில் 50% அதிகமான தொழிலாளர்கள் அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையில் உள்ள பணியிடங்களுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுகிறார்கள். பொருட்களை கொண்டு செல்வதற்கான பொதுவான பரிந்துரைகளை பின்பற்றுதல், பொருட்கள் மற்றும் போக்குவரத்து சார்ந்த செயல்முறைக்கு மின்னணு கட்டணத்தை ஊக்குவித்தல், தேவைகளுக்கு ஏற்ப டிக்கெட் கவுண்டர், உணவு மற்றும் பானங்கள் வரிசை ஏற்பாடு செய்தல், இணையம் வழியாக டிக்கெட் மற்றும் உணவை வாங்க ஊக்குவித்தல் என குவைத் 5ஆம் கட்டத்திற்குள் செல்ல செயல்முறைகளை வரிசைப்படுத்துகிறது குவைத் அரசாங்கம். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அதிகபட்ச வரம்பு. மனிதவள மேம்பாட்டுக் குழு, மக்கள் தொகை அமைப்பு மற்றும் முகாமைத்துவ சட்டத்தை முன்னிறுத்தி 6 மாதத்திற்குள் வெளிநாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கான அதிகபட்ச வரம்பு உட்பட ஒரு முடிவை வெளிப்படுத்தும் அமைச்சரவை. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த தேதியிலிருந்து 6 மாதத்திற்குள் வெளியிடப்பட்ட தொழிலாளருக்கான அதிகபட்ச வரம்பு அமைச்சர்களின் கவுன்சில் தீர்மானிக்கும். சட்டத்தின் ஒரு அம்சமாக பின் வருவனவற்றை செய்ய அரசு நிறுவனங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளன. தனியார் அல்லது எண்ணெய் துறைக்கு ஏற்ப வீட்டு தொழிலாளர்களை கம்பெனி சார்ந்த லேபராக மாற்றுவது, வருகை விசாவை வேலை விசாவாக மாற்றுதல் அல்லது ஒரு குடும்பத்தில் சேர்த்தல், வேறெந்த அரசாங்க திட்டத்திலும் அவர் தேவையில்லாத நிலையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட தொழிலாளியின் அரசாங்க திட்டத்தின்படி அரசாங்க ஒப்பந்தங்களின்படி புதுப்பித்தல். வர்த்தக விமானங்கள் தொடங்கியதிலிருந்து 42,000 பயணிகள் குவைத்தை விட்டு வெளியேறி உள்ளனர். முதற்கட்டமாக பொது மன்னிப்பு வழங்கப்பட்டாலும் சட்டவிரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் 120,000 பேர், இவர்களுக்காக குவைத் அரசாங்கம் 2ஆம் கட்டமாக பொது மன்னிப்பு வழங்கக்கூடும் என்ற செய்தி நிலவு கொண்டிருக்கின்றது. விரைவில், கூடிய விரைவில் அதற்கான அறிக்கைகள் வெளிவரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2ஆம் கட்டமாக பொது மன்னிப்பு வழங்கப்படலாம் என்று ஒரு செய்தி எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே விவர்ஸ், எப்போவுமே நான் சொல்கிறதா எதை பற்றியும் நினச்சி கவலைப்பட வேண்டாம். இனிமேல் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். கூடிய விரைவில் நல்ல செய்திகள் வரக்கூடும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். விமானங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. அதற்கான எண்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் விசா சம்பந்தமாக விசா வேண்டுமென்றால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ள உங்களுக்கு தக்க வழிகாட்டுதல் நாங்கள் தரவிருக்கின்றோம். எப்பவுமே நான் சொல்லதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் எப்போவுமே இன்ஃபர்மேட்டிவாக வச்சுக்கலாம். டேக் கேர், பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் ஷிப்.